ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் பைக்கர். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேடிஎம் டியூக் 200 BS6ஓட ஓவர் வியூ, தென் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தென் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க, என் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் எலவல் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ இந்த பைக்கோட லுக்கை பற்றி நம்ம பேசலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து BS4க்கும் BS6க்கும் ஒரு மேஜர் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, பைக்கோட லுக்கை நல்லாவே மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இது அப்படியே ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. 390 தான் அப்படியே பைக் சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரீட்குள்ளே வந்து 250, 390 அந்த 200 போகிறீங்க அப்படின்னா, எது 390 எது 200 கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு பைக்கோட லுக்கை மாற்றி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். தென் இந்த பைக்கு வந்து என்ன தான் நேக்கட் ஸ்போர்ட்டாக இருந்தாலும், இந்த பைக்கில் இருக்க ஏரோடைனமிக், அதாவது இந்த பைக்கோட லுக் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அதுவே இந்த பைக்கில் ஒரு ஏரோடைனமிக் லுக்கை கொடுக்குது. தென் இந்த BS6 டியூக்கில் டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய அப்டேட்னு சொல்லலாம். ஏன்னா BS4 வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இருந்துச்சு. தென் வந்து ஃப்ரண்ட் சைடில் சேம் அப்டேட் ஃபோக் தான் கொடுத்துருக்காங்க. தென் வந்து ரியரில் வந்து சேம் மோனோஷாக் தான் கொடுத்துருக்காங்க. தென் இந்த பைக்கோட டயர்னு பார்த்தீங்கன்னா MRF ரெவ்யூ டயர் கொடுத்துருக்காங்க. தென் இந்த பைக்கோட டயர் செட்டப் வந்து பேக்கில் வந்து 150 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 110/70 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. தென் BS6ல என்டையராக பைக்கோட டிசைனே சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். தென் இந்த பைக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து LED கொடுக்கல, ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. தென் வந்து நீங்கள் வந்து டியூக் 390 LED செட்டப் மாற்றினீங்க அப்படின்னா 390க்கும் 200க்கும் எந்த ஒரு வித்தியாசமே தெரியாது, அப்படியே இருக்கும். தென் இந்த பைக்கில் வந்து எப்பயும் போல் இண்டிகேட்டர்ஸ் வந்து LED தான் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பேக் டெயில் லேம்ப் வந்து LED கொடுத்துருக்காங்க. தென் வந்து BS6 நாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பைக்கில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஓட்டு சென்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து கேட்டடிக் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பைக்கை நீங்கள் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா, டியூக் 390க்கும் டியூக் 200க்கும் எந்த ஒரு வித்தியாசமே தெரியாது. பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கலரை வச்சு கண்டுபிடிக்கல, என்ன எக்ஸாஸ்ட் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் டியூக் 200. இந்த பைக்கோட ஃப்ரேம் செட்டப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டியூக்கில் எப்பயும் யூஸ் பண்ணுற அதே சேம் ஃப்ரேம் செட்டப் தான், ட்ரெலிஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா 200cc, அதாவது 195.5cc லிக்விட் கூல்டு இன்ஜின். தென் இந்த பைக்கோட BHP பார்த்தீங்கன்னா 25 BHP அட் 10,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் வந்து டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 19.9 Nm டார்க் அட் 8,500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. BS6ல டியூக் 200ல பவர் அண்ட் டார்க் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணல, அப்படி தான் இருக்குது. தென் இந்த பைக்கில் வந்து 6-speed gearbox வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து இந்த பைக்கில் வந்து ஸ்லிப்பர் கிளச் கொடுக்கல. தென் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 165 mm கொடுத்துருக்காங்க. ஓரளவு போதுமான கிரவுண்ட் கிளியரன்ஸில் சொல்லலாம். தென் வந்து BS4ஓட BS6க்கு வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். 157.8 kg வந்து கொடுத்துருக்காங்க பைக்கோட வெயிட். தென் பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டியூக் 390ல இருக்க மாதிரி 13.5 liter ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. தென் இந்த பைக்கில் வந்து சேம் ஹேண்டில் பார் செட்டப் தான் இருக்குது. தென் வந்து சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான், அது எதுவுமே அவங்க சேஞ்ச் பண்ணலை. தென் இந்த பைக்கோட பிரேக்கிங்னு பார்த்தீங்கன்னா அதே தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 300 mm, பேக்கில் வந்து 230 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. தென் வந்து அதே பை பிரேக் கேலிபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 191,32 வருது. தென் இந்த பைக்கோட கலர்ஸ் வேரியண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு கலர் வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து எலக்ட்ரானிக் ஆரஞ்சு, இன்னொன்று வந்து செராமிக் ஒயிட்னு சொல்லலாம். டியூக் 200 வந்து BS4லேருந்து BS6க்கு ஒரு நல்ல அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் KTM. ஏன்னா பைக்கில் வந்து டியூல் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து லுக்கை வந்து டோட்டலாக மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். தென் வந்து பைக்கு வந்து இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப முன்னோட ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப ஷார்ப்பான டிசைன் வந்து KTM கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். டியூக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து BS6 டியூக் வந்து ட்ரை பண்ணுங்கள். பைக் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். தென் இந்த பைக்கோட சவுண்டு, அந்த சிக்னேச்சர் சவுண்டு, டியூக் சவுண்டு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச அந்த சவுண்டை வந்து இன்னுமே பைக்கில் தக்க வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். BS6ல வந்து சவுண்டை வந்து கட் பண்ணவே இல்லை, அதே சவுண்டு தான் இருக்குது. தென் பைக்கோட ரேட் வந்து BS4ஓட BS6 வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. தென் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டியூல் சேனல் ஏபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. BS6க்கு ஏற்ற மாதிரி இன்ஜின் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் வந்து பைக்கோட லுக் வந்து மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். BS4லேருந்து BS6க்கு ஒரு நல்ல அப்கிரேட் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். தென் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். உங்களது பட்ஜெட் பைக்கர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.